வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனி மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அரசு வெளியிட்ட அறிவிப்பு. போரில் காயமடைந்து நெதர்லாந்தில் சிகிச்சை பெற்று வரும் உக்ரைன் வீரர்களை நேரில் சந்தித்து கை கடிகாரத்தை பரிசளித்த அதிபர் ஜெலக்ஸி. பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க இங்கிலாந்து புறப்பட்டார் குடியரசு துணைத் தலைவர். ரஷ்யாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லும் விமானத்தை தயாரிக்க இங்கிலாந்து முடிவு. சூடானிலிருந்து 3862 இந்தியர்கள் மீட்பு. நைஜீரியாவில் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த 40 பேர் கொலை. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல், பலி எண்ணிக்கை 5 அதிகரிப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். ஜெர்மனி அரசாங்கமானது கோவிட் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 200 யூரோ நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கடந்த கொரோனா காலங்களில் பல இளைஞர் யுவதிகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஆய்வு ஒன்று தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் இளைஞர் யுவதிகள் இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த ஆண்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது, எதிர்வரும் நேற்று தொடக்கம் அவர்களுக்கான தலா 200 யூரோ வவுச்சர் வழங்கப்படும். கலாச்சார விடயங்களில் இவர்கள் இந்த 200 யூரோ பெறுமதியான வவுச்சரை பயன்படுத்த முடியும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் கலாச்சார விடயங்கள் தொடர்பான நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு அல்லது சில காட்சிகளை பார்வையிடுவதற்கும் இதனை பயன்படுத்த முடியும் என்று தெரிய வந்துள்ளது. இவ்வகையான இந்த 200 யூரோ பெறுமதியான வவுச்சரை குறித்த ஒரு இணையத்தில் விண்ணப்பம் செய்து பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, 18 வயதை அடைந்தவர்கள் இவ்வகையான இந்த 200 யூரோ பெறுமதியான வவுச்சரை பெற குறித்த இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியும். மேலும் இதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது 100 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்துள்ளது. இதனால் அண்ணளவாக 7,50,000 பேர் பலன் பெறுவார்கள் என தெரிய வந்துள்ளது. போரில் காயமடைந்து நெதர்லாந்தில் சிகிச்சை பெற்று வரும் உக்ரைன் வீரர்களை நேரில் சந்தித்து பேசிய அதிபர் ஜெலக்ஸி அவர்களுக்கு கை கடிகாரத்தை பரிசளித்தார். போருக்கு மத்தியில் திடீர் பயணமாக நெதர்லாந்து சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலக்ஸி சோன்ஸ்டேபேர்க்கில் உள்ள இராணுவ தளத்துக்கு சென்று கிரேன்கள், நடமாடும் மருத்துவமனைகள், கவச சுவிச்சர்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அங்கு போர் பயிற்சி பெற்று வரும் உக்ரைன் வீரர்களுடன் கலந்துரையாடிய பின் பேசிய ஜெலக்ஸி, ரஷ்ய தீமைகளை அழிப்போம் என சூளுரைத்துள்ளார். பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இங்கிலாந்து புறப்பட்டு சென்றுள்ளார். 2 நாட்கள் பயணமாக டெல்லி விமான நிலையத்திலிருந்து மனைவி சுதேஷ் தன்கருடன் புறப்பட்டுச் சென்ற அவர், லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவில் நாளை நடைபெறும் மன்னர் மூன்றாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவில் இந்திய அரசு சார்பில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் என 2,000 பேர் வரை பங்கேற்கின்றனர். கடைசியாக 70 ஆண்டுகளுக்கு முன்பு 1953 ஜூன் 2 ராணி 2 முடிசூட்டு விழா நடைபெற்றது. உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா நடத்த வேண்டாம் என்றும், ரஷ்ய அதிபர் மாளிகை மீதான தாக்குதலுக்கு உக்ரைன் காரணமில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பிரஸ்லஸ் நகரில் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் ஜோசப் பொரெல், போர் தீவிரமடைவதற்கு ட்ரோன் தாக்குதலை நியாயப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ட்ரோன் தாக்குதல் தங்களை கவலையடை செய்துள்ளதாகவும் பொரெல் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் மீதான தாக்குதல் குறித்து பேசிய அவர், உக்ரைனியர்கள் தங்கள் நாட்டை பாதுகாப்பதாகவும் தங்கள் மண்ணுக்காக போராடுவதாகவும் குறிப்பிட்ட போரில் ரஷ்யாவின் மீதான தாக்குதலுக்கு உக்ரைன் தொடர்பில்லை என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பறக்கும் ஹைப்பர்சோனிக் விமானத்தை உருவாக்க இங்கிலாந்து நிறுவனம் ஒன்று திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்ட டெஸ்டினஸ் என்ற நிறுவனம் மேற்கண்ட வகை விமானங்களை தயாரிக்க முடிவு செய்துள்ளது. அதன் முன்மாதிரி இந்த ஆண்டின் இறுதிக்குள் உருவாக்கப்படும் என டெஸ்டினல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக டெஸ்டினல் கான்செப்ட் என்ற தலைப்பில் ஹைப்பர்சோனிக் வகை விமானங்களை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகை விமானங்கள் தற்போதுள்ள வணிக விமானத்தின் பயண தூரத்தில் கால்பாகத்தை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு உருவாக்கப்படும் ஹைப்பர்சோனிக் விமானத்தின் மூலம் 4 மணி நேரத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சூடான் நாட்டில் கடந்த மாதம் 15 முதல் உள்நாட்டுப் போர் நடந்து வருகிறது. சூடானில் போர் முனையில் சிக்கித் தவிக்கும் தங்கள் நாட்டினரை மீட்கும் முயற்சியில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. ஆபரேஷன் காவிரி என்ற பெயரில் இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு வருகிறது. இந்த பணியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 16 விமானங்கள் மற்றும் 5 போர்க்கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மீட்கப்படும் இந்தியர்கள் விமானங்கள் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இன்று இந்திய விமானப்படை விமானம் மூலம் 47 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். கடந்த 9 நாட்களில் சூடானிலிருந்து வெற்றிகரமாக 3,862 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சூடானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.
நைஜீரியா நாட்டில் பயங்கரவாத குழுக்களை சேர்ந்த 40 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசுக்கு எதிராக பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருகிறது. இந்த குழுவை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி கடந்த 2 வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் அந்த குழுவினரின் குடும்பத்தினர், குழந்தைகள் உட்பட 510 பேர் அரசிடம் சரணடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்டத்தில் உள்ள கண்டிவன பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக ராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவத்தினரை நோக்கி குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். காயமடைந்த வீரர்கள் 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 வீரர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் ராணுவ வீரர்கள் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.